போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கிற்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பத்தினருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். நான் இப்போது வெளிப்படையாகவே சொல்கிறேன், ஜாஃபர் சாதிக் போதை மருந்து கடத்தலில் ஈடுபட்டார் என்பது இன்று தேசிய புலனாய்வு முகமை மற்றும் போதை பொருள் தடுப்பு பிரிவினரோட விசாரணையில் வெளிவந்திருக்கிறது. தமிழக முதல்வரின் மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் ஜாஃபர் சாதிக்கோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கின்றனர். அந்த கட்சியில இவரை நிர்வாகி ஆக்கியிருக்கிறாங்க. நான் இன்னைக்கு வெளிப்படையாகவே குற்றம் சுமத்துகிறேன். தமிழக முதல்வர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஜாஃபர் சாதிக்கோடு தொடர்பு இருக்கிறது. ஜாஃபர் சாதிக்கின் பணத்தை அவர்கள் வாங்கி கட்சிக்கோ மற்ற விவகாரங்களுக்கோ பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்று வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுகிறேன். வழக்கு தொடுக்கிறதா இருந்தால் தொடுக்கட்டும், அதை சட்டப்பூர்வமாக சந்திப்பேன். ரொம்ப நியாயமான கேள்வியை சட்டத்துறை அமைச்சர் எழுப்பியிருக்கிறார். என்சிபி தான் பிடிக்கல, நீங்கள் பிடிக்க வேண்டியதானே. திராவிட முன்னேற்ற கழக அரசில் சென்னை மாநகர காவல்துறையில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. போதைப்பொருள் தடுப்பில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இன்னும் கூட சென்னை மாநகர காவல்துறை பதிவு செய்த போலி பாஸ்போர்ட் வழக்கு ஜாஃபர் சாதிக் மீது நிலுவையில் தான் இருக்கிறது. இவ்வளவு வக்கனையாக அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் 15ஆம் தேதி அவர் தேடப்படுறோன்னு சொல்கிறாங்க, 21ஆம் தேதி நிகழ்ச்சி அட்டன் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இவங்க பிடிச்சி என்சிபிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னே, கேட்டால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை, மத்திய அரசால் தேடப்படும் குற்றவாளின்னு சொல்லுவாங்க. மத்திய அரசின் கீழ் பணியாற்றக்கூடிய அங்கித் திவாரியை கைது செய்கிறதுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிகாரம் இருக்கும்போது ஜாஃபர் சாதிக்கை கைது செய்து ஹேண்ட் ஓவர் பண்ணால் என்சிபி நாங்கள் வாங்கிக்க மாட்டோம்னு சொன்னாங்களா? இவர்கள் வகைத்தொகை தெரியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மாட்டிக்கொண்டார்கள். இந்த போதை விவகாரத்தில் திமுகவோட பெரும்பாலான நிர்வாகிகள் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள். ஜாஃபர் சாதிக்கிட்ட பணம் வாங்காதவர்கள் யார் என்று தான் நீங்கள் கணக்கெடுக்க வேண்டும். வாங்கியது யாருன்னு கணக்கெடுத்தீங்கன்னா மொத்த கட்சியும் வந்துடும். இன்று நம்பர் 1 அதிகாரம் பெற்ற அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சேகர்பாபு அவர்கள் ஜாஃபர் சாதிக்கோட ஹோட்டலை திறந்து வைக்கிறாரு. அவரோட நிகழ்ச்சிகளில் எல்லா திமுக நிர்வாகிகளும் கலந்துக்கிறாங்க. இன்னைக்கு ஜாஃபர் சாதிக்கு மாட்டினவுடனே கட்சியை விட்டு நீக்கிறீங்க. மாட்டலைன்னா இன்னும் ஜாஃபர் சாதிக்கோட போதை காசை வாங்கி செலவு பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஜாஃபர் சாதிக் சேலத்தில் நடந்த திமுக இளைஞரணி மாநாட்டுக்கும் பெரும் தொகையை நன்கொடையாக அளித்திருக்கிறார் என்ற தகவல் தான் வந்து கொண்டிருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.